பொதுத்தேர்வுகள் குறித்த அழுத்தத்தை மாணவர்களிடம் பெற்றோர் ஏற்படுத்தக்கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மாணவர்கள் விழாக்களை போன்று தேர்வுகளை கொண்டாட வேண்டும் என்றும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களிடையே பரீட்சா பே சர்ச்சா என்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் பிரதமர் கேட்டுக்கொண்டார். தேர்வு குறித்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சி புதுதில்லி தல்கோதாரா மைதானத்தில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். பிரம்மாண்டமான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உலகம் முழுவதிலுமிருந்தும் 1,570,000 பேர் பதிவு செய்திருந்தனர். தேர்வுக்கு தயாராவோம் என்ற நிகழ்ச்சியின் 5வது அமர்வில் கலந்து கொண்ட பிரதமர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை பார்வையிட்டு மாணவர்களுடன் அளவளாவினார். பின்னர் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பிரதமர் மோடி விரிவான விளக்கங்களையும் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கினார். தமிழகத்தின் ஓசூரைச் சேர்ந்த பள்ளி ஆசிரியர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் கல்வி முறை பல மாற்றங்களை கண்டு வருவதாகவும் மாற்றங்களுக்கு ஏற்ப மக்கள் தங்களை மாற்றிக் கொண்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். ஆன்லைன் கல்விக்கும் நேரடி வகுப்பில் பெறும் கல்விக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை என்று தெரிவித்த பிரதமர் மோடி பாடத்தின் மீது முழு கவனம் செலுத்தினால் ஆன்லைனிலும் சிறப்பாக படிக்கலாம் என்று கூறினார். ஆன்லைன் கா தூசரா லாப் யே ஹை ஆகிர்கர் சிக்ஷா கா ஏக் ஹிஸ்ஸா ஹை ज्ञान अर्जन करना. अब ऑनलाइन और ऑफलाइन का सिद्धांत क्या हो सकता है? मैं मानता हूं ऑनलाइन पाने के लिए है, ऑफलाइन बनने के लिए है. मुझे कितना ज्ञान पाना है, कितना अर्जित करना है, मैं ऑनलाइन जाकर के दुनिया के जिस छोर से जो भी अवेलेबल है मैं अपने मोबाइल फोन पर या अपने आईपैड पर ले आऊंगा. தேசிய கல்விக் கொள்கை 2020 அனைவருடனும் கலந்து ஆலோசித்து வகுக்கப்பட்டுள்ளது என்றும் நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த கொள்கையை பல்வேறு பிரிவினரும் வரவேற்றுள்ளனர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். 20ஆம் நூற்றாண்டின் காலாவதியான எண்ணங்களையும் கொள்கைகளையும் வைத்துக் கொண்டு 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட முடியாது என்று தெரிவித்த அவர் காலத்திற்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். நியூ எஜுகேஷன் பாலிசி கே பஜாய் ஹம் யே கஹே யே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஹை NEP. குச் லோக் N கோ நியூ கஹதே ஹை, ஆக்சுவலி யே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஹை. और मुझे अच्छा लगा कि आपने पूछा, शायद दुनिया में शिक्षा की नीति निर्धारण में इतने लोगों का इन्वॉल्वमेंट हुआ होगा, इतने स्तर पर हुआ होगा, ये अपने आप में शायद एक बहुत बड़ा वर्ल्ड रिकॉर्ड है. தேர்வுகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்கள் வழக்கமான படிப்பு முறையிலிருந்து மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எந்த மொழியில் கல்வி கற்கிறோம் என்பது ஒரு பிரச்சனை அல்ல என்று கூறிய அவர் பெற்றோர் தங்களது விருப்பங்களை மாணவர்கள் மீது திணிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். கல்வியுடன் தொழில்நுட்ப மேம்பாடு, திறன் மேம்பாடு ஆகியவை மிகவும் அவசியம் என்று பிரதமர் குறிப்பிட்டார். தேர்வு காலங்களில் எந்தவித மன அழுத்தத்திற்கும் ஆளாகாமல் திருவிழா கால மனநிலையில் தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார்.